Sarans Hospitals. பதினேழு வருஷமா ஆஸ்துமா என்னால கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. என்னுடைய நோய் சரியானபடி சுகமானதா எனக்கு திருப்தி இல்லாதனால இங்க வந்து ரெண்டு மாசமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். ரெண்டு மாசத்துல எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, நல்லா இருக்கு. முன்ன பசி எடுத்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கும் போது பசி எடுக்கும் போது கொஞ்சம் ஃபிட்னஸா இருக்கும். ஆனா இதுல வந்து ஒரு நாள் ஃபுல்லா நான் விரதமோட இருந்துக்கிறேன். என்ன பெட்டரா ஃபீல் பண்ணுறேன், நல்லா கல்வி எதுவும் பைல்ஸ் இல்லை மலசிக்கல் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க, நிறைய பேர் வந்து அது எப்படி சொல்கிறதுக்கு வெளியே. ஆனால் அப்படி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. எதனால இந்த மலம் இருக்குது, எதனால கான்ஸ்டிபேஷன் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட உடலோட உஷ்ணம், நம்ம உடல் உஷ்ணம் நம்ம ஆசன வாயில் தங்குறதுனால தான் இந்த பைல்ஸ் அதாவது மலசிக்கல் வந்து ஏற்படுது. பைல்ஸை பொறுத்த வரைக்கும் அது நாலு ஸ்டேஜில் நம்ம வந்து பிரிப்போம். ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் டூ, ஸ்டேஜ் த்ரீ அண்ட் ஸ்டேஜ் ஃபோர் அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களோ இல்லை டிரைவர்ஸாக இருக்கவங்க வந்து ஒரு 45 நிமிஷம் மேலே ஒரே இடத்துல உட்காராத மாதிரி பார்த்துக்கோங்க. 45 நிமிஷம் தாண்டிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நடங்க. என்னென்ன சேஞ்சஸ் முறை, அதாவது உணவு முறைகளை என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம், வாழ்வியல் முறையில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆயுர்வேதா மற்றும் யோகா மருத்துவர் அஸ்விதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பைல்ஸ், அதாவது மலச்சிக்கல் பற்றி தான் பேச போகிறோம். பைல்ஸ் இல்லை மலச்சிக்கல் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் வெளியில் சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க, நிறைய பேர் வந்து அது எப்படி சொல்கிறதுக்கு வெளியே. கொஞ்சம் கொஞ்சம் சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே அவங்க வந்து யாருமே வந்து பக்கத்தில் இருக்க ஒய்ஃப் கிட்ட கூட இல்லைனா வந்து ஹஸ்பண்ட் கிட்ட கூட வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கூட அது சொல்கிறதுக்காக ரொம்ப கூச்சப்படுவாங்க. ஆனால் அப்படி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சின்ன சின்ன அறிகுறிகள் தெரியும் போதே நீங்கள் கண்டிப்பாக ஒரு மருத்துவர் அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து கம்ப்ளீட்டாக அது கியூர் ஆகிறதுக்கு அதிக அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக விட்டுட்டீங்க, கடைசி ஸ்டேஜ்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அறுவை சிகிச்சை தான் அதுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. ஸோ முதல்லையே நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு முதல்லயே நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பைல்ஸை வந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிடலாம். பைல்ஸ் அப்படின்னா என்ன, பைல்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பேர்லேயே வந்த மாதிரி மலச்சிக்கல், நம்மளோட மலம் வந்து இறுகி மலம் வெளியில் வர்றதுக்கு நம்ம ஆசன வாயிலேருந்து வெளியில் வரும்போது ரத்தம் மற்றும் சதை அதை பிச்சுட்டு வெளியில் வரும்போது தான் வந்து இந்த மலச்சிக்கல் அதாவது பைல்ஸ் வந்து ஏற்படுது. எதனால் இந்த மலம் இருகுது, எதனால் கான்ஸ்டிபேஷன் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட உடலோட உஷ்ணம், நம்ம உடல் உஷ்ணம் வந்து ஏறி அந்த இடத்துல நம்ம ஆசன வாயில் போய் வந்து தங்குறனால, நம்ம உடல் உஷ்ணம் நம்ம ஆசன வாயில் தங்குறனால தான் இந்த பைல்ஸ் அதாவது மலச்சிக்கல் வந்து ஏற்படுது. பைல்ஸை பொறுத்த வரைக்கும் அது நாலு ஸ்டேஜில் நம்ம வந்து பிரிப்போம். ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் டூ, ஸ்டேஜ் த்ரீ அண்ட் ஸ்டேஜ் ஃபோர் அப்படின்னு. ஸ்டேஜ் ஒன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம மலம் வந்து மலத்தோட கொஞ்சம் ரத்தமும் வெளியில் வர்றது இயல்பான ஒரு விஷயம். நம்ம மலம் கூட நம்ம ரத்தம் அதாவது ஸ்ட்ரீக் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மலத்து கூட ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயின் லைன் மாதிரி பிளட் வருது, ரத்தம் வெளியில் வருது அப்படின்னா அது வந்து ஸ்டேஜ் ஒன்ல இருக்குது நம்மளோட பைல்ஸ். இரண்டாவது ஸ்டேஜ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது ஸ்டேஜில் நம்ம மலத்து கூட ரத்தம் வந்து ஸ்பிளாஷ் ஆகும், ஸ்பிளாஷிங் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மலம் வந்து வெளியில் போன உடனே நம்ம ரத்த குழாய்கள், நம்ம ஆசன வாயில் உள்ள ரத்த குழாய்கள் வந்து ரப்சர் ஆகி அதாவது உடஞ்சி அந்த பிளட் வந்து பீச்சி அடிக்கிறது தான் வந்து இரண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரத்தத்து கூட சதையும் வெளியில் வரும். இந்த சதை எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கை வச்சு நம்ம அழுத்தி விடும்போது அது உள்ளே போகிற மாதிரி இருக்கும், அந்த ரிட்ராக்ஷன் ஆஃப் மசில் இருக்கும். நாலாவது ஸ்டேஜில் வந்து அந்த மலத்து கூட வந்து ரத்தம் அதுக்கப்புறம் சதை ரெண்டுமே வெளியில் வரும். ஆனால் அந்த சதை வந்து திருப்பி உள்ளே போகாது, நம்ம உள்ளே தள்ளி விட்டாலும் அது எப்பவுமே வெளியவே இருக்கிறது தான் வந்து நாலாவது ஸ்டேஜ். எப்போவுமே முதல் இரண்டு ஸ்டேஜில் வந்து நம்ம தாராளமாக டாக்டர் ஃபஸ்ட்டே அணுகிட்டோம்னு சொல்லிங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு கியூர் கிடைக்கும். நம்ம மூணாவது நான்காவது ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம போக விட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் சர்ஜரி தான் அதாவது அறுவை சிகிச்சை தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கண்டிப்பாக அப்படி கிடையாது. நம்மளோட சித்த மருத்துவம் அதாவது நம்ம தமிழ் மருத்துவத்திலே இதை வந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிடலாம். ஆனால் அதோட நாட்கள் அந்த நோயின்
நோயின் தன்மையை பொறுத்து தாக்கத்தின் பொறுத்து அந்த நாட்கள் வந்து கொஞ்சம் அதிகரிக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கண்டிப்பாக நம்மளோட நாட்டு மருத்துவத்திலே தமிழ் மருத்துவத்திலே இது வந்து கியூர் பண்ணிக்கலாம். மூல நோய் யார் யாருக்கெல்லாம் வருது, இதனால என்னென்ன நடக்குதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கவங்கனால இந்த உடல் உஷ்ணம் அதிகரித்து நம்ம மலம் வந்து வறண்டு போகிறது தான் நம்ம மூல நோய்க்கான முதன்மையான அண்ட் முக்கியமான காரணமாக இருக்கிறது. இதை எப்படி எப்படிலாம் நம்ம தவிர்க்கலாம், மூல நோயை எப்படி தவிர்க்கலாம், வீட்டில் நம்ம என்னென்ன ரெமெடிஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களோ இல்லை டிரைவர்ஸாக இருக்கவங்க வந்து ஒரு 45 நிமிஷம் மேலே ஒரே இடத்துல உட்காராத மாதிரி பார்த்துக்கோங்க. 45 நிமிஷம் தாண்டிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் நடங்க, கொஞ்ச நேரம் வந்து ஒரு வாக்கிங் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட பாடிக்கு உங்களோட உடலுக்கு வந்து ஒரு பிரேக் தேவைப்படுது. ஒரே இடத்துல உட்காந்துருக்கும் போது நம்ம உடல் உஷ்ணம் வந்து அதிகரித்து நம்ம மலம் வந்து வறண்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. என்னென்ன சேஞ்சஸ் முறை, அதாவது உணவு முறைகளை என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம், வாழ்வியல் முறையில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். உணவு முறையை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி நல்லா குடிக்கணும். காலையில் எழும்பினோடனே நம்ம வந்து மண் பாண்டங்கள்ல இருக்க தண்ணிகள் இல்லைனா வந்து செம்பு பாத்திரங்கள்ல இருக்க தண்ணிகளை முதல்ல நம்ம வந்து குடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கண்டிப்பா டீ காஃபியை எடுத்தோடனே வெறும் வயிற்றுல உள்ள போடவே கூடாது. அது வந்து நம்ம மலத்தை, அதாவது உடல் உஷ்ணத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும், நம்ம மலத்தை வந்து கட்டியாக்குற தன்மை உடையது. கண்டிப்பா வெறும் வயிற்றுல நல்ல குளிர்ச்சியான தண்ணி, நம்ம மண் பாண்டங்கள்ல வச்சிருக்க தண்ணி இல்லைனா செம்பு பாத்திரங்கள்ல வச்சிருக்க தண்ணியை நம்ம முதல் முதல்ல குடிக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இது நம்ம உடல் உஷ்ணத்தை தலையிலேருந்து கால் வரைக்கும் சீராக பரவ உதவி செய்யும். அது மட்டும் இல்லாமல் நல்லா நீர் சத்து மற்றும் நார் சத்து நிறைய இருக்கிற காய்கறிகள் பழங்கள் எடுத்துக்கலாம். கொய்யாக்காய் எடுத்துக்கலாம், ஆப்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வெஜிடபிள்ஸ் அதாவது காய்கறிகள் பார்த்தா வாழைத்தண்டு வாழைப்பூலெல்லாம் நிறைய நீர் சத்து இருக்கிறது. நம்ம நார் சத்து உள்ள காய்கறிகள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம், நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொரியல் மாதிரி பண்ணாமல் நம்ம வேக வச்சு எடுக்கும்போது இது வந்து நம்ம உடலில் உள்ள நீர் சத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம மலத்தை வந்து லகு ஆக்குற தன்மையுடையதாக இருக்குது. இதனால உங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாத ஒரு உணர்வு வந்து கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. ஐடி பீப்புள்ஸ், ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நான் சொல்கிற முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய தண்ணி எடுக்கும்போது உங்கள் உடல் உஷ்ணமும் கம்மியாகுது, அதே நேரத்தில் நீங்கள் வந்து யூரின் போகிறதுக்காகவும் எலும்பி நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது. இதனால் உங்கள் பாடியில் உள்ள அதிக உஷ்ணம் மட்டும் இல்லாமல் தேவையற்ற கழிவுகள் எல்லாம் வெளியில் போகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூல நோக்கி ஒரு முக்கியமான வீட்டு மருத்துவம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, சிட்ஸ் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு டப்பு எடுத்துக்கோங்க, அந்த டப்பில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் வந்து எப்சம் சால்ட் இல்லைன்னா கல்லுப்பு, உங்களுக்கு எப்சம் சால்ட் கிடச்சா கூட பரவாயில்ல, இல்லை அப்படின்னா கல்லுப்பே போதும். ஒரு கை நிறைய கல்லுப்பு போட்டுக்கோங்க. இந்த டப்பில் வந்து நீங்கள் உட்காந்துருங்க. உங்களோட இடுப்பில் இருந்து உங்களோட தொட பகுதி மட்டும் நனைகிற மாதிரி ஃபுல்லாகவே, அதாவது கம்ப்ளீட்டாக நனைகிற அளவுக்கு நீங்கள் உட்காந்துக்கோங்க. உங்கள் கால் மட்டும் தலைப்பகுதி வந்து வெளியே டப்புக்கு வெளில இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நீங்கள் சூடு ஆடுற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எலும்பி நார்மலாக வந்து குளிச்சிக்கலாம். இந்த சிட்ஸ் பாத்தை நீங்கள் டெய்லி குளிக்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பண்ணிவிட்டு குளிக்கும்போது உங்களுக்கு தானாக வந்து அந்த பைல்ஸ், அதாவது மூல நோயில் தடிச்சிருக்கிற நரம்புகள் எல்லாமே நார்மலாகி உங்கள் பிளட் சர்க்குலேஷன் வந்து நார்மலாக வந்து வெளியில் ஃப்ளோ, அதாவது ஃப்ளோ ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூல நோயை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த யோகாவை நீங்கள் தினமும் வந்து தினமும் எத்தனை வேலை வேணாலும் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு 2-3 வேலை நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது மூல நோய்க்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். மூல நோய் எவ்வளோ வருஷமாக இருந்தால் கூட இது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய முத்ரா அது. அதோடய பேர் தான் வந்து அஸ்வினி முத்ரா. அஸ்வினி முத்ராங்கிற போது நீங்கள் வந்து இந்தியன் டாய்லெட்டில் உட்கார்ற போஸ், அதாவது ஸ்பாட்டிங் பொசிஷன் சொல்லுவாங்க, அந்த பொசிஷன் நீங்கள் உட்காந்துக்கிட்டு உங்களோட ஆசன வாயை நல்லா இறுக்கி வந்து வெளியில் விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு இறுக்கி ஒரு 2-3 செகண்ட்ஸ், ஒரு 2-3 கவுண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இறுக்கி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை விழுங்க. இதை மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3-4 டைம்ஸ் நீங்கள் பண்ணும்போது வந்து உங்கள் ஆசன வாயில் இருக்க வெயின்ஸ், தடிச்சிருக்கிற நரம்புகள் எல்லாமே நார்மலைஸ் ஆகி அதில் உள்ள பிளட் ஃப்ளோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஈவனாக உங்கள் பாடியில் ஸ்ப்ரெட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட உடல் உஷ்ணமும் தானாகவே கம்மியாகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பைல்ஸ், அதாவது மூல நோயை பற்றி ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்கொயரிஸ் இருந்தாலும் இந்த கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வரக்கூடிய வீடியோஸில், அதாவது அடுத்தடுத்து வாங்க போடக்கூடிய வீடியோஸில் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். உங்களுக்காக எப்பவுமே நாங்கள் இருப்போம். நன்றி. உங்களுக்கு முகப்பரு, அலர்ஜி, ரேஷஸ், சோரியாசிஸ், இட்சிங், டார்க்னஸ் போன்ற தோல் நோய்களால அவதிப்பட்டு இருக்கீங்களா? இளம் வயதிலேயே வயதான தோற்றமா, தாழ்வு மனப்பான்மையா, பல வருட சிகிச்சை எடுத்தும் பலனே இல்லையா? உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே பதில் சரன்ஸ் ஸ்கின் கேர் கிட். சோரியாசிஸ் விரைவாக குறையும், தோல் கருமை முகப்பரு காணாமல் போய்விடும், உங்கள் ஸ்கின் சாஃப்டா ஷைனிங்கா மாறும்.
ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்லுங்க பை, க்ளோயிங் ஸ்கின்னுக்கு சொல்லுங்க ஹாய். சாரன்ஸ் ஸ்கின் கேர் கிட். ஹலோ, உங்களுக்கு சர்க்கரை இருக்கா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். சர்க்கரை நோய்னா என்னப்பா? இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் நம்ம உடம்புல சீரா சுரக்காததுதான் சர்க்கரை நோய். வேற எந்தெந்த நோய்க்குலாம் இதை ஆணிவர் தெரியுமா? கண் பார்வை, மூட்டு வலி, குழந்தையின்மையில இருந்து இதய பாதிப்பு வரைக்கும் தினசரி மாத்திரைகள் இன்சுலின் எடுத்தும் சர்க்கரை குறையலையா? பக்க விளைவுகளற்ற தீர்வு சரன்ஸ் டயபெட்டிக் கிட். ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள வரும். அப்புறம் டல்லான டயபெட்டிஸ்க்கு சொல்லுங்க பாய், ஹெல்தியான லைஃபுக்கு சொல்லுங்க ஹாய். சரன்ஸ் டயபெட்டிக் கிட். கான்டாக்ட் 865-1414-86. இது விளம்பரம் மட்டும் இல்ல, விழிப்புணர்வுக்கும் தான். உலக அளவுல 32% பேர், இந்தியால மட்டும் 34% பேர் மாரடைப்பால இருக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ல தொடங்கி மூச்சு திணறல், நெஞ்சு வலி அப்படின்னு போய் மாரடைப்புல முடியுது. இதுக்கு பக்க விளைவுகளற்ற அறுவை சிகிச்சை இல்லாமல் இயற்கையான முறையில தீர்வு உண்டா? இதோ சரன்ஸ் ஹார்ட் கேர் கிட். படிப்படியா ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும், இருதய செயல்பாடு சீராகும். ரிஸ்கான ஹார்ட் டிசீஸ்க்கு சொல்லுங்க பாய், ரிஸ்கான லைஃபுக்கு சொல்லுங்க ஹாய். சரன்ஸ் ஹார்ட் கேர் கிட். இந்தியாவில மட்டும் ஒரு நாளைக்கு 15 கோடி பேர் மூட்டு மற்றும் முதுகு வலிகளால பாதிக்கப்படுறாங்க. மூட்டு வலி தொடங்கி முடக்குவாதம், டிஸ்க் பிரச்சனைகள், கால்சியம் குறைபாடு, எலும்பு தேய்மானம், முதுகெலும்பு ஜவ்வு வீக்கத்தால் நம்ம இயல்பு வாழ்க்கை மொத்தமா முடங்கி போயிடும். வருஷ கணக்குல மருந்துகள் சாப்பிட்டும் குணமாகலையா? அறுவை சிகிச்சைகள் இல்லாம தீர்வு வேணுமா? இதோ பக்க விளைவுகளற்ற தீர்வு சரன்ஸ் ஆர்த்தோ கேர் கிட். படிப்படியா மூட்டுகளின் வீக்கம் குறையும், கால்சியம் குறைபாடு சீராகும், கை கால்களை வலியின்றி மடக்கி நீட்ட முடியும். சரன்ஸ் ஆர்த்தோ கேர் கிட். நீங்க எவ்ளோ ட்ரை பண்ணியும் வெயிட் லாஸ் பண்ண முடியலையா? இன்னைக்கு உலகையே அச்சுறுத்தி வரும் ஒரு விஷயம் உடல் பருமன் தான். சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாம வெயிட் லாஸ் சாத்தியமா? இதோ உடல் பருமனுக்கு அற்புதமான தீர்வு சரன்ஸ் ஸ்லிம் கிட். இது முழுக்க முழுக்க பக்க விளைவுகள் இல்லாத ப்ராடக்ட், 100% நேச்சுரல்ங்க. உடல் சுருக்கமே இல்லாம உடல் எடை கிராஜுவலா குறையும், எந்த உணவு கட்டுப்பாடும் கிடையாது. ஃபேட்டான உடலுக்கு சொல்லுங்க பாய், ஃபிட்டான லைஃபுக்கு சொல்லுங்க ஹாய். சரன்ஸ் ஸ்லிம் கிட், உடம்பு பக்கா ஃபிட். சரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்.